பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். ஹெச்எஸ்வி பேஷண்ட்டில் பல பேருக்கு அப்டேட்டை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். நான் சொல்கிற இந்த அப்டேட் இல்லாட்டி ஹோம் ரெமெடி, வீட்டு குறிப்பு, இந்த மாதிரி என்ன பேர் வேணும் வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா பேசிக் ஹெச்எஸ்வி பேஷண்ட் வந்து 100% 10 பைசா கூட செலவில்லாமல் ஈஸியாக நீங்களே க்யூர் பண்ணிக்கலாம். முத்தின ஸ்டேஜ் உள்ளவங்க வந்து ஹீட்டு, எரிச்சல், வலி, வேதனை, பிம்பிளாக வரத்து, சீழ் வரத்து, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, குத்துறது, அந்த பிம்பிளில் வந்து பிளாக் மார்க் வரத்து, இந்த எல்லா விஷயமும் வந்து கிளியர் ஆகும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னாக்கா, ஒரு 50 கிராம் படிகாத பவுடர், 50 கிராம் மஞ்சத்தூள், 50 கிராம் கடுக்காய் பவுடர், இது மூணுத்தையும் வந்து நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. மொத்தம் கலந்த கலவையை ஒரு ஸ்பூன் எடுத்து 2 டம்ளர் சுடுதண்ணியில் 1 டம்ளர் சுடுதண்ணியாக நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த பாதிக்கப்பட்ட அந்த இன்னர் ஆர்கனை வந்து வாஷ் பண்ணி டிஷ்யூ பேப்பரை வச்சு டச் பண்ணி எடுங்க. ரொம்பலாம் ரப் பண்ணக்கூடாது. ரொம்ப ரப் பண்ணிங்கனாக்கா அதோடய சாஃப்ட்னஸ் போய்டும். லைட்டாக டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா, இந்த பாதிக்கப்பட்டவங்களை நம்ம வந்து மோர் அதிகமாக சாப்பிடுங்க, எள்ளு அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட் எல்லாருக்கிட்டேயும் நம்ம சொல்லுவோம். காரணம் என்னென்னாக்கா, இந்த மாதிரியான வைரஸ் உடம்புல வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய இந்த மாய்ஸ்டர்னு சொல்லக்கூடிய ஈரப்பதத்தை அதை எவாப்பரேஷன் பண்ணி விட்ரும், காணாமல் போக வச்சிடும். அப்போ மெடிசன் எடுத்தாலும் சரி, எடுக்காமல் இருந்தாலும் சரி, உடம்புல இருக்கக்கூடிய ஈரப்பதம், உடல் என்பது 75% நீராலானது, உலகமும் நீராலானது, உடம்பும் நீராலானது. உடம்புல இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் காணாமல் போகும்போது என்னென்ன ஆகும்னாக்கா, ட்ரை காஃப் வரும், உடம்புல வந்து கண்ட இடத்துல கொப்பளங்கள் வரும், எரிச்சல் வரும், தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை வரும், ஒரே கோபம், வலி, வேதனை, அதிகப்படியான ரணம், டென்ஷன், நம்ம ஏன் தான் இருக்கோம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்எஸ்வி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தலைமுடி அதிகமாக கொட்டுறது, வறட்டு இருமல், அடுத்தது வந்து வெயிட் கம்மியாகிறது, இந்த மாதிரியான பல தொந்தரவுகள்லாம் இருக்கும். நம்ம சொன்ன இந்த ஹோம் ரெமெடியை ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, தொப்புளில் வந்து விளக்கெண்ணெய் வைங்க, கால் கட்டவரில் சுத்தமான ஒரு 2 சொட்டு நல்லெண்ணியை வச்சு ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து போதுமான அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல வந்து பலவிதமான நன்மைகள் இருக்குது. நம்மக்கிட்ட ரிசல்ட் எடுத்தவங்க பல பேருக்கு அதை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முழுமையாக குணப்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.